வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் கிச்சனை. இந்த வீடியோவில் நம்ம மே 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போயிடலாம். சரியா, மே 19 குவிஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரியா, ஸோ மே 20 குவிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ மே 21 கரண்ட் அஃபேர்ஸ். சரியா, ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா, ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சரியா, ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சரியா, ஸோ 21 கரண்ட் அஃபேர்ஸ். சரியா, ஸோ கோனார்க் சன் டெம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து 100% வந்து சோலரைசேஷன் பண்ணுறதுக்காக ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒடிசா ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. சரியா, ஸோ அவங்க தான். ஸோ ரெனியூபிள் எனர்ஜி மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்குமார் சிங். அவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் என்னவாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கார். சரியா, ஸோ அவரோட கான்ஸ்டியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அரா பீகார். சரியா, ஸோ அரா பீகார். ஸோ அரைகிறதுக்கு எனர்ஜி வேணும் அந்த மாதிரி ஞாபகம். சரியா, அரைகிறதுக்கு ஸ்கில்லும் எனர்ஜியும் வேணும் அப்படின்னு ஞாபகம். சரியா, ஸோ ரீசெண்டாக வந்து அதுக்கு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அந்த மினிஸ்ட்ரிக்கு. ஸோ இந்து சேகர் சதுர்வேதி. சரியா, ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா டெல்லி. ஓகேவா, ஸோ நான் இங்கே என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒடிசாவோட கவர்னர் யார்? சரியா, ஒடிசாவோட கவர்னர் யார்? சரியா, ஸோ எப்பயுமே கான்ஸ்டியன்சி, சிஎம், கவர்னர், நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. ஸோ இது எப்பயுமே நம்ம கேட்டால் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஸோ எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரியும் வச்சுக்கணும். சரியா, ஸோ அதனால் எப்பயுமே அதை படிச்சு வச்சுக்கோங்க. கான்ஸ்டியன்ஸ் யாரும் படிக்கல அப்படின்னா, நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா, ஸோ நம்ம கான்ஸ்டியன்ஸ் என்ன படிப்போம், யூனியன் மினிஸ்டர் மட்டும் தான் நிறைய பேர் படித்து வச்சுருப்போம். சரியா, நான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு ரொம்ப முக்கியமானது. சரியா, ஸோ என்னைய பொறுத்தவரை மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் படிச்சுக்கோங்க, நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ அதனால் மறக்காமல் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் படிங்க. ஸோ அது நிறைய பேருக்கு கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம சேனலில் வீடியோவே போட்டேன் ஃபஸ்ட்டு. சரியா, ஸோ அதனால் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு சேர்த்து தான் நம்ம சேனலில் அந்த ட்ரிக்ஸ் வச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யாரும் பார்க்கல, தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா, கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்து பார்த்தா டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் மூலமாக இப்போ எத்தனை இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, 26 டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ்க்கு வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி இப்போ 20 lakh crore பேக்கேஜில் வந்து சொன்னாங்க. சரியா, ஸோ 20 lakh crore பேக்கேஜில் வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து எதுவுமே வந்து வாங்க போகிறதில்ல. ஸோ உள்நாட்டுக்குள்ளேயே நாங்கள் என்னென்ன தயாரிக்கிறோமோ அதையே நாங்கள் மேக் இன் இந்தியா ஸ்கீமை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக நாங்கள் அதையே வந்து இந்தியாவுக்குள்ளே வாங்கி இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் தயாரிக்கிறதே வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் மொத்தம் 127 ஐட்டம்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க, அதில் 26 ஐட்டம்ஸ்க்கு வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அதாவது, ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார்னா ராஜ்நாத் சிங். ஓகேவா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து ஆயுஷ் மினிஸ்டர் யாரோ அவர் தான். சரியா, அப்போ யார்? யஷோ நாயக். சரியா, ஸோ அவரோட கான்ஸ்டியன்ஸ் என்னென்னா நார்த் கோவா. இதே நம்ம ராஜ்நாத் சிங்கோட கான்ஸ்டியன்ஸி எல்லாருக்குமே தெரியும். சரியா, ஸோ லக்னோ யூபி. சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணானா, ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா, ஒரு நேஷனல் பார்க்கில் ஹைட்ரோ கார்பன்ஸ் டெஸ்டிங்கும் ட்ரில்லிங்கும் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இது என்ன பார்க் அப்படின்னு பார்த்தோன்னா, அஸ்ஸாமில் இருக்க திப்ரு சாய்கோவா பார்க். சரியா, அஸ்ஸாமோட திப்ரு சாய்கோவா பார்க். சரியா, ஸோ இதே மாதிரி தான் அஸ்ஸாமில் ஒரு எலிஃபென்ட் சான்ச்சுரி இருக்கும். ஸோ அங்கேயே வந்து கோல் மைனிங் வந்து பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ அந்த பார்க்கோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்கோ அது எலிஃபென்ட் சான்ச்சுரியோ. சரியா, ஸோ ரெண்டுமே சொல்லுவாங்க. அதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, கோல் மைனிங்காக அஸ்ஸாமில் சேம் ஒரு பார்க்கோ நேஷனல் இது வைல்ட் லைஃப் சென்ச்சுரினு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. சரியா, ஸோ அதோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா, ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அஸ்ஸாமோட திப்ரு சாய்கோவா நேஷனல் பார்க். சரியா, ஸோ இது வந்து யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஆயில் இண்டியா லிமிடெட் அவங்க தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ யார்கிட்டனா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். சரியா, ஸோ அவங்க வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இன்னொன்று என்னென்னா, எத்தனை லொக்கேஷன் பார்த்தோன்னா அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து 7 லொக்கேஷன்ஸில் பண்ணுறாங்களாம். சரியா, திப்ரு சாய்கோவா நேஷனல் பார்க்கில். ஸோ ஒரு 1.5 kilometer டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு அவுட் சைடில். சரியா, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா, ERD டெக்னாலஜி மூலமாக தான் இதை பண்ண போகிறாங்களாம். சரியா, எக்ஸ்டெண்டட் ரீச் ட்ரில்லிங். சரியா, எக்ஸ்டெண்டட் ரீச் ட்ரில்லிங். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி வந்து இவங்க வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. சரியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டார்கெட் வந்து 10% இம்போர்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட நார்த் ஈஸ்ட் டிவிஷன் 2030 சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாவெலாம் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து ரெண்டு லொக்கேஷன். சரியா, தின்சுக்கியா அண்ட் திப்ருகார்க் டிஸ்ட்ரிக்ட். சரியா, திப்ருகார்க் டிஸ்ட்ரிக்ட்ஸ். சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு இன்னொன்று என்ன மெயினாக சொல்லியிருப்பாங்கன்னா, இது மூலமாக வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா,
என்விரான்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து அந்த நேஷ்னல் பார்க் இருக்குல்ல, ஸோ அந்த பார்க்குக்கோ வந்து எந்த வித இதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மினிஸ்டர் யார், என்விரான்மெண்ட்டுக்கு யார், ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தா பிரகாஷ் ஜவ்டேகர், சரியா? ஸோ கான்ஸ்டன்சி பார்த்தோன்னா மகாராஷ்டிரா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து பபுல் சுப்ரியோ. ஸோ இதை வந்து நம்ம வீடியோஸில் கூட போட்டிருப்பேன், கான்ஸ்டன்சி வீடியோ தான். இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் போனால் செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ சுப்ரியோ, சரியா? ஸோ அசன்சோல் வெஸ்ட் பெங்கால், அசன்சோல் வெஸ்ட் பெங்கால் நம்ம எங்கே பார்த்துருக்கோம், நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம், சரியா? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸை சொல்கிறேன், சரியா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் ஆன் வீல்ஸ், சரியா? ஸோ அது வந்து அசன்சோல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து லான்ச் பண்ணாங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியாவும் பங்களாதேஷும் என்ன பண்ணாங்கன்னா போர்ட் ஆஃப் கால் மூலமாக வந்து ஒரு அஞ்சு போர்ட்ஸை வந்து புதுசாக ஆட் பண்ணுறாங்க, சரியா? ஸோ அதே மாதிரி ரெண்டு நியூ ரூட்ஸ் வந்து அவங்க கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி எட்டு இருந்துச்சு, இப்போ இன்னும் ரெண்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க, சரியா? ஸோ இப்போ அஞ்சு மோரிய போர்ட்ஸை வந்து அவங்க வந்து கொண்டு வந்த மூலமாக இவங்க என்ன மொத்தமாக பார்த்தோன்னா 11 போர்ட்ஸ் வந்து இப்போ டோட்டலாக இருக்கான், சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது மூலமாக ட்ரேடு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில இருக்கிற ட்ரேடு வந்து அதிகமாக வந்து இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட அம்பாசிடர், அதாவது ஹை கமிஷனர் டு பங்களாதேஷ் யாருனா ரீவா கங்குலி தாஸ், ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு உஷா கங்குலின்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அவங்க வந்து தியேட்டர் ரிலேட்டடாக வருவாங்க, சரியா? தியேட்டர் ஆர்டிஸ்ட், சரியா? ஸோ அவங்க ஆபிச்சுரிஸ், சரியா? ஆபிச்சுரிஸில் வந்திருப்பாங்க. ஸோ உஷா கங்குலி, சரியா? ரீவா கங்குலி வந்து நமக்கு வந்து இந்தியா டு பங்களாதேஷோட ஹை கமிஷனர். உஷா கங்குலின்னு வந்துச்சுன்னா அவங்க வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஆபிச்சுரிஸில் வருவாங்க. இன்னொரு கங்குலி என்ன அப்படின்னு பார்த்தா சௌரவ் கங்குலி, சரியா? ஸோ அவர் வந்து பிசிசிஐயோட பிரசிடென்ட், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. பங்களாதேஷோட ஷிப்பிங் செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெஸ்பா உதின் சௌத்ரி, சரியா? மெஸ்பா உதின் சௌத்ரி, சரியா? ஸோ புதுசாக என்னென்ன போர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சைட்லேருந்து அஞ்சு சொன்னோம் இல்லையா? ஸோ துலியன், மொயா, கொலகட், சோனமுரா, அப்புறம் வந்து ஜோகி கோபா, சரியா? ஸோ இந்த இது, சரியா? துலியன், மொயா, கொலகட், சோனமுரா அண்டு ஜோகி போபா, சரியா? ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம்னா கொலக்கட்டை, சரியா? ஸோ கொலக்கட்டை வந்து முறை செய்கிறாங்கன்னு ஞாபகம், சரியா? ஸோ முறை செய்கிறாங்க, துளி துளியாக முறை செய்கிறாங்க. முறை எப்படி செய்வாங்க? மொய் எழுதி செய்வாங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா கொலக்கட்டை, அதாவது இந்த சீர் எடுத்துகிட்டு போயெல்லாம் முறை செய்வாங்களா? ஸோ அந்த மாதிரி கொலக்கட்டை எடுத்து கொண்டு போய் முறை செய்கிறாங்கன்னு ஞாபகம், சரியா? ஸோ துளி துளியாக முறை செய்கிறாங்க, மொய் எழுதி முறை செய்கிறாங்க, கொலக்கட்டை கொண்டு போய் முறை செய்கிறாங்க, சொன்ன மாதிரி முறை செய்கிறாங்க. அப்புறம் வந்து கடைசியாக வந்து ஜாக்கிங் போகிறாங்க, அந்த முறை செய்கிறதுக்கு ஜாக்கிங் போகிறாங்க, சரியா? மண்டபத்துக்கு தூக்கிட்டே போவாங்கள்ல, வண்டியில் கொண்டு போக மாட்டாங்க, அப்படியே அது என்ன சொல்கிறது, பானைலாம் சுமந்துக்கிட்டு போய் இது பண்ணுவாங்க. ஸோ ஜோக்கின் இருக்குல்ல, அது ஜாக்கிங் ஞாபகம், சரியா? ஸோ அடுத்து பங்களாதேஷில் பார்த்தோன்னா ராஜ்சாஹி, சுல்தான்கஞ்ச், அப்புறம் சில்மரி, தாடிகண்டி, சரியா? தாடுகண்டி, அப்புறம் வந்து பகதூராபாத், சரியா? ஸோ இந்த கொஸ்டினில் ஆக்சுவலாக இந்த நியூஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மேலே ஒரு ஆறு இருக்குது, சரியா? அஞ்சு இருக்குது. ஸோ கீழே ஒரு அஞ்சு இருக்குது, சரியா? ஸோ இந்த அஞ்சு பத்து இருக்குது, சரியா? ஸோ பங்களாதேஷும் இந்தியாவும் சேர்ந்து பத்து இருக்குது. ஸோ இந்த இதில் ஏதாவது ஒன்று கேட்டு இவங்க இந்த போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க, சரியா? ஸோ மறக்காமல் இதை படித்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ மற்றது தெரியுதோ இல்லையோ, இந்தியாவுக்கு நான் இப்போ ஹிண்ட் சொன்னேன் இல்லையா முறை செய்கிற மாதிரி, ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ யூனிசெஃபும் ஏர்டெல் ஆப்ரிக்காவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான இ லேர்னிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? சப்போர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிசெஃப் பார்த்தோன்னா பிரசிடென்ட் வந்து ரபாப் பாத்திமா, ஸோ செக்ரட்டரி வந்து ஹாய் யங் ஜுன், சரியா? ஸோ ஏர்டெல் ஆஃப்ரிக்காவோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோன்னா நைரோபி, சரியா? ஸோ ஏர்டெல் ஆஃப்ரிக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏர்டெல் ஆஃப்ரிக்காவோட ஹெட் குவார்டர்ஸ் வேறு, ஏர்டெல்லோட ஹெட் குவார்டர்ஸ் வேறு, சரியா? ஸோ மறக்காமல் பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஏர்டெல் ஆஃப்ரிக்காவோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நைரோபி, அதோட சிஎஃப்ஓ யார்னா ஜெய்தீப் பால், சரியா? ஜெய்தீப் பால். ஸோ சிஎஃப்ஓனா என்ன, ஃபினான்சியல். ஸோ பால் வாங்குறாங்க அப்படின்னு ஞாபகம்ச்சுக்கோங்க, பால் வாங்குறதுக்கு ஃபினான்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. சிஓ யார்னா ரகுநாத் மண்டாவா, சரியா? ரகுநாத் மண்டாவா, ஓகேவா? ஸோ மேலே வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் கொடுக்கல, சரியா? அந்த விஷயத்தை தான் நான் கொஸ்டினாக கேட்கணும், சரியா? ஸோ யூனிசெஃபோட டைரக்டர் யார், சரியா? யூனிசெஃபோட டைரக்டர் யார், நம்ம அதிகமான ஒரு பார்த்த ஒரு டைரக்டர், சரியா? ஸோ நம்ம நியூஸஸ்லாம் அதிகமாகவே பார்த்துருப்போம், சரியா? ஸோ அதை அந்த மாதிரி தான். ஸோ யூனிசெஃபோட டைரக்டர் யார், சரியா? ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின், சரியா? ஸோ அது மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? யூனிசெஃபோட டைரக்டர் யார் தெரிஞ்சுனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ அப்புறம் 73rd வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி வந்து ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து ஒரு இது பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த வருஷம் எப்போ எங்கே வந்து பண்ணுவாங்க, ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஜெனிவாவில் தான் பண்ணுவாங்க, ஏன்னா அதான் ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா டபிள்யூஹெச்ஓட எக்ஸிக்யூட்டிவ் போர்டோட சேர்மனாக நம்ம ஹர்ஷவர்தனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ் போர்டோட சேர்மனாக எத்தனாவது செஷன் அப்படின்னு கேட்பாங்க, 147th செஷன், சரியா? ஸோ இந்த 73rd வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியோட
பிரசிடெண்ட்டாக வந்து ஒருத்தவங்களை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பஹாமஸ் இருக்காங்கள்ல, ஸோ பஹாமஸோட பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ், யூஎனோட பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட பேர் என்னன்னு பார்த்தா கேவா பெயின், சரியா? ஸோ கேவா பெயின், ஓகேவா? ஸோ 73வதோட வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியோட பிரசிடெண்ட், ஓகேவா? ஸோ அடுத்து டபிள்யூஹெச்ஓவை பற்றி பார்த்தோம்னா டெட்ரஸ் அதானம், சரியா? ஸோ அவர் வந்து எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா எத்தியோப்பியா, சரியா? சீஃப் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சௌமியா சுவாமிநாதன், ஓகேவா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனிவா சுவிட்சர்லாந்து, சரியா? ஸோ நான் சொல்லியிருக்கேன், அதாவது ஐயில் ஆரம்பித்து ஓல முடிஞ்சாலும் சரி, இல்லை டபிள்யூவில் ஆரம்பித்து ஓல முடிஞ்சாலும் சரி, மோஸ்ட்லி எல்லாமே வந்து இதில் ஜெனிவா சுவிட்சர்லாந்து தான். இது போக இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் மட்டும் வேறு வரும், சரியா? ஸோ அது வந்து லண்டன் வரும், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, அது மட்டும் மாறும். ஸோ ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டாக் மஹேந்திரா பேங்க் இருக்குல்ல, அவங்கள வந்து அட்வைஸராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. டு அசிஸ்ட்டு மானிட்டைசிங் அசட்ஸ் ஆஃப் ஆறு வைண்டப் ஸ்கீம்ஸ்க்காக, ஓகேவா? ஆறு வைண்டப் ஸ்கீம்ஸ்க்காக வந்து ஃப்ராங்க்லின் டெம்பிள்டனுங்கிற ஒரு ட்ரஸ்ட் சர்வீசஸ் வந்து நம்ம கோட்டக் மஹேந்திரா பேங்க்கை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, சரியா? ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த ட்ரஸ்டீஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணி, ஸோ அதில் உண்டான அந்த மானிட்டைசேஷிங் போர்ட்ஃபோலியோஸ் இருக்குல்ல அந்த ஆறு ஸ்கீம்ஸில், ஸோ அதை வந்து அவங்க வந்து பண்ண போகிறாங்க வைண்டப் பண்ணுறதுக்காக, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன்னோட இது பார்த்தோன்னா பிரசிடெண்ட் வந்து சஞ்சய் சப்ரி, எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் வந்து கிரிகோரி ஜான்சன், ஓகேவா? ஸோ அப்புறம் ஐபிஎம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டைஅப், சரியா? இன்டெலெக்ட் டிசைன் ஏரியானா கூட வந்து டைஅப் வச்சு ஐ டெர்மரிக் ஃபின் கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க, சரியா? ஐ டெர்மரிக் ஃபின் கிளவுட், சரியா? ஸோ ஐபிஎம்ல ஐன்னு வருது, டர்மரிக் ஐ டெர்மரிக், சரியா? ஸோ நான் வச்சுக்கோங்க இன்டெலெக்ட் டிசைன் ஏரியானா, சரியா? ஸோ யாருக்காகனா க்ளவுட் சர்வீசஸ் ஆஃப் பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, ஐபிஎம்ல நம்ம ரீசெண்டாக இந்த ஜான் ஃபிப் மார்ச் இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் என்ன அப்பாயின்மெண்ட் பார்த்துருப்போம்னா அதோட சிஇஓ பார்த்துருப்போம், அரவிந்த் கிருஷ்ணா, சரியா? அரவிந்த் கிருஷ்ணா வந்து சிஇஓவாக பார்த்துருப்போம், சரியா? ஃபிப் மந்தில் வரும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ ஐபிஎம்மோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா யூஎஸ்ஸு, சரியா? ஆர்மங்க் நியூயார்க்கில் இருக்குது. ஸோ பிரசிடென்ட் வந்து ஒயிட் ஹஸ்ட், சரியா? ஸோ அப்புறம் இக்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐசிஆர்ஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க -5%, FY21 -5% வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இக்ரா லிமிடெட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா குருகிராம் ஹரியானா, நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தா இண்டிபெண்டன்ட் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அருண் டக்கல், சரியா? ஸோ அருண் டக்கல் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன், சரியா? நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாகவும் இண்டிபெண்ட் டேரக்டராகவும் இருக்காரு, சரியா? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ஜிடிபியை வச்சு பொறுத்து பார்க்குறப்ப நம்ம வந்து இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இக்ரா ஐசிஆர்ஏவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ குருகிராம் ஹரியானா, சரியா? ஸோ ஏன் இந்த ஜிடிபியை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தாவே போதும், ஏன்னா நம்ம வந்து இன்னும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஜிடிபி என்னென்ன ஜிடிபி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டான ஜிடிபி எடுத்து படிங்க, சரியா? ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா மாறிக்கிட்டே இருக்கும், ஸோ அதனால சொல்கிறேன். ஆனால் வந்து இதுக்கு உண்டான ஸ்டாட்டிக் என்னது, இக்ராவோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இக்ராவோட சேர்மன், அதெல்லாம் கரெக்டாக படிச்சுக்கணும், சரியா? ஸோ அதை வந்து எப்பயுமே மிஸ் பண்ணாமல் படிங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஐசிஆரோட ஏரியாவோட ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், சரியா? ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பி2பி ஃபிம்ஸ் இருக்குல்ல, ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஃபிம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஃப்ரம் யூஸிங், சரியா? ஒன்லி பிம்மு, ரூபே, அப்புறம் வந்து அக்செப்டிங் பேமெண்ட்ஸ், ஸோ இதுக்காக வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ அவங்களுக்கு மட்டும், சரியா? பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கு மட்டும், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் வந்து அவங்க வந்து கீழே வரும் இல்லையா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரும், ஸோ அவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா டெல்லி, சரியா? ஸோ யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன், ஓகேவா? நிர்மலா சீதாராமன், நிர்மலா சீதாராமனோட கான்ஸ்டிடியன்சி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? சரியா? ஸோ நிர்மலா சீதாராமனோட கான்ஸ்டிடியன்சி என்ன தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ஆள், ஸோ இதை வந்து நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ எப்பயுமே கரெக்டாக இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும், சரியா? ஸோ அடுத்து பார்த்தா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆக போதான், 20% வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஐஇஓ, சரியா? ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், சரியா? ஸோ 20% ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 50-60 பில்லியன் ஆகுது அப்படின்னு சொல்ல அதோட வேல்யூ, சரியா? ஸோ இம்போர்ட்ஸோட வேல்யூ 20% ஃபாலோ ஆகுதான்.
சரியா சொல்லப்போனால் இதுவும் மந்த்லி மாதம் மாதம் வந்து மாறும் ஓகேவா. ஆனால் வந்து இந்த ரிப்போர்ட்டை யார் விட்டான்னு சொல்லி கரெக்டாக படிச்சுக்கோங்க சரியா. ஸோ இந்த ரிப்போர்ட் யார் விட்டானா எஃப்ஐஇஓ சரியா. ஸோ மேபி அவங்க என்ன செய்வாங்க ஒரு சில எக்ஸாம்ஸில் இப்படி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்களா, ஸோ இந்த இப்போ இவ்வளோ 20% வந்து இந்த மாதத்தில் ஆச்சு, ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் விட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ எஃப்ஐஇஓ சரியா. ஸோ அதே மாதிரி அந்த வேல்யூவும் பார்த்துக்கோ, 50-60 பில்லியன் சரியா. ஸோ வேல்யூஸ் வந்து கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி, பட் இருந்தாலும் பார்த்துக்கொள்ளுங்கள் சரியா. ஸோ எஃப்ஐஇஓட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோன்னா டெல்லி சரியா, நிர்யாத் பவன். ஸோ பிரசிடென்ட் பார்த்தோன்னா இது நமக்கு ஃபெமிலியரான நேம் சரியா. ஸோ சரத்குமார் சராஃப் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாரத் பயோடெக் வந்து நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்டோம் சரியா. ஸோ இங்கேயும் திரும்பி வராங்க சரியா. ஸோ பாரத் பயோடெக்கும் தாமஸ் ஜெஃபர்சன் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு வேக்சின் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்களாம் சரியா. தாமஸ் ஜெஃபர்சன் யூனிவர்சிட்டி சரியா, யூனிவர்சிட்டியாக பிலாடெல்ஃபியான்னு சொல்கிறாங்க சரியா. ரெண்டு பேரும் வந்து டீல் சைன் பண்ணியிருக்காங்க வேக்சினுக்காக. ஸோ பாரத் பயோடெக் வந்து ஹைதராபாத் பேஸ்டு. ஸோ எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் பார்த்தோம்னா கிருஷ்ணமோகன் சரியா. ஸோ கிருஷ்ணன் எம் எல்லா அவர் தான் வந்து அதோடய ஃபவுண்டரு. ஸோ 1996 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இதை கூட கேட்கலாம், பாரத் பயோடெக் எந்த வருஷம் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ பாரத் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தா 1996 சரியா. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பாரத்னு வருதுல அது எத்தனை இருக்குது, 6 லெட்டர் இருக்குது. ஸோ 6 96 ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ இந்த கிருஷ்ணமோகன் பார்த்தோன்னா சிபிடிடி இருக்குல்ல, அதில் வந்து மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணமோகன் பிரசாத்தும் இன்னொரு ஒருத்தர் பேர் வரும் சரியா. ஸோ அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை சரியா, அதனால சொல்லல. கிருஷ்ணமோகன் பிரசாத் வந்து சிபிடிடியில் வந்து ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவரும் இன்னொரு பேர் வரும் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா டாடா பவர் இன்டர்நேஷ்னல் பிடி என்ன பண்ணுறாங்கன்னா 10% ஸ்டாக் வந்து அட்ஜாரி ஸ்டாக்லி அப்படிங்கிற ஒரு நெதர்லாண்ட் பேஸ்ட் கம்பெனியை வந்து அவங்க வந்து வாங்குறாங்க 10% ஸ்டாக்கில் ஓகேவா. அவங்ககிட்ட இருக்கிற 10% ஸ்டாக் ஓகேவா. ஸோ இந்த நெதர்லாண்ட் பிவி சரியா, ஸோ ஏபிவின்னு சொல்கிறாங்க அதை சரியா. ஸோ பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஓகேவா. ஸோ டாடா பவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொன்னேன் இல்லையா, அட்ஜாரி ஸ்டாட்ஸ் காலி அப்படிங்கிற நெதர்லாண்ட் பிவிட்டேருந்து 10% ஸ்டாக் வாங்குறாங்க இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன்லேருந்து ஓகேவா. ஸோ அவங்களோட இதுலேருந்து தான் ஓகேவா. ஸோ ஏன்னா இவங்களோட சப்சிடரி தான் டாடா பவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சப்சிடரி தான் வந்து டாடா பவர் இன்டர்நேஷ்னல் சரியா. ஸோ அவங்க தான் இதை வாங்குறாங்க ஓகேவா. ஸோ டாடா பவரோட லிஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தோன்னா மும்பை மகாராஷ்டிரா, சிஇஓ பார்த்தோன்னா பிரவீர் சின்ஹா ஓகேவா. ஸோ அந்த ஏவிபி பார்த்தோன்னா ஆம்ஸ்டர்டம் சரியா நெதர்லாண்டு, சேர்மன் பார்த்தோன்னா கைவி ஒலஃப் ஜோஹன்சன் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஒரு ஆன்லைன் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் சரியா. ஸோ இந்திரா காந்தி நேஷ்னல் சரியா ஓப்பன் யூனிவர்சிட்டி சரியா, ஐஜிஎன்ஓயூனா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஹிந்தியில் வந்து நம்ம அச்சாடி மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ எது மூலமாக பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் படிங்க சரியா. ஃபேஸ்புக்கில் லைவ் செஷன்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்களாம். ஸோ அச்சாடி மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க், அவரோட கான்ஸ்டிடியன்சி வந்து ஹரித்வார் உத்தரகாண்டு சரியா. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து சஞ்சய் தோத்ரி சரியா. ஸோ அவரோட கான்ஸ்டிடியன்சின்னா அக்கோலா மகாராஷ்டிரா சரியா. ஸோ இப்போதைக்கு நான் வந்து மோஸ்ட்லி நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டே அதிகமாக கேட்கல சரியா. ஸோ நித்யானந்த ராய் வேணால் கேட்டிருப்பேன் சரியா, அவரோட கான்ஸ்டிடியன்சி கேட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க, இன்னும் போக 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 நான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டோட கான்ஸ்டிடியன்சியும் நம்ம டெய்லி ஒரு ஒரு பேராக பார்த்து படிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இந்த நியூஸில் நான் மறக்காமல் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் வந்து அச்சாடி மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன பிளாட்ஃபார்ம்னு கேட்கலாம், ஸோ ஃபேஸ்புக் சரியா, அதை மறக்காமல் ஞாபகம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 ஹேண்ட் புக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அச்சாடி மினிஸ்ட்ரி சரியா, சிபிஎஸ்சிக்காக ஓகேவா. சிபிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணது ஓகேவா. ஸோ சைபர் செக்யூரிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ 21st century இருக்கிற ஸ்கில்ஸு ப்ரின்ஸிபல்ஸ் எல்லாம் சம்மந்தப்பட்ட அது புக்காக, ஹேண்ட் புக்காக சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து யூபி உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக சைன் பண்ணுறாங்க, யார் கொண்டா சிட்பி கூட சரியா. ஸோ யங் என்டர்பிரினர்ஸ்க்காக இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சைன் பண்ணுறாங்க சரியா. ஸோ யூபியோட சிஎம் யாரா, யோகி ஆதித்யநாத் ஓகேவா. ஸோ சிட்பியோட ஹெட் யாருன்னு பார்த்தா முகமது முஸ்தபா ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா எம்பி மத்திய பிரதேஷ் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் வந்து திடி வெஹிக்கிள் சர்வீஸ் சரியா. ஸோ சேஃப் டெலிவரிக்காக சரியா, ரூரல் உமன்ஸோட சேஃப் டெலிவரிக்காக சரியா. ஸோ அதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தா, திதி கொடுக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திதி வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா எல்லாருக்கும் மத்தியில் உட்காந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. திதி எப்படி கொடுப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் மத்தியில் உட்காந்துருப்பாங்க, சுற்றி நிறைய பேர் நிற்பாங்க திதி கொடுக்குறப்ப. ஸோ திதி கொடுக்குறவங்க மட்டும் நடுவில் உட்காந்து திதி கொடுத்துட்ருப்பாங்க, நடுவில்ங்கிறது மத்தியில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மத்திய பிரதேஷ்
ஓகேவா. ஸோ என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்துக்கோங்க, ஜாபுவா சரியா, ஜாபுவா சரியா. ஸோ அவங்க ஜாப் திதி கொடுக்குற, அவங்களுக்கு என்ன ஜாப்னா திதி கொடுக்குற ஜாப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அடுத்து வந்து ராஜீவ்காந்தி கிஷான் நியாய சரியா யோஜனா ஃபார் ஃபார்மர்ஸ் சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த எம்பியோட இன்னொரு நிதினு சொல்கிறேன், சஞ்சீவனி வெஹிக்கிள் இருக்குல்ல அதுவே வந்து லான்ச் பண்ணாங்க அந்த கோவிடுக்காக, சஞ்சீவனி வெஹிக்கிள்னு சொல்லி. ஸோ அதுவும் வந்து எம்பி தான் சரியா. ஸோ ஓத்தா கல்யாண அபியன், ஸோ அதுவும் வந்து அதே தான் சரியா. ஸோ நிறையா வந்து இந்த ரீசெண்டாக 2 மந்த்ஸில் பார்த்தா நிறையா வந்து எம்பி நியூஸும் யூபி நியூஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரியா. ஸோ மறக்காமல் அதெல்லாம் தனியாக எழுதி வச்சு படிங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி சத்தீஸ்கர் பார்த்தோன்னா ஒரு யோஜனா கொண்டு வராங்க, ராஜீவ்காந்தி கிசான் நியாய் யோஜனா சரியா. ஸோ ஃபார்மர்ஸ்க்காக சரியா. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த தக்காளி அவங்க பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரியா, தக்காளி வெங்காயம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சட்டியில் போட்டு விற்பாங்க சரியா. ஸோ சத்தீஸ்கர் ராஜீவ்காந்தி கிஷான் நியாய யோஜனா சரியா, நியாயமான விலையில் வந்து ஃபார்மர்ஸ் விற்பாங்க ஞாபகம், சட்டியில் போட்டு சரியா. ஸோ இது வந்து 29வது டெத்தனே சரியாப்போ இவங்க வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா, சத்தீஸ்கரில் ஓகேவா. ஸோ அமௌண்ட் பார்த்தோன்னா 5700 கோடி ஓகேவா. ஸோ இந்த அமௌண்ட்டையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பாட யோஜனான்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம் சரியா. அந்த 20 லேக் கரோர் பேக்கேஜில் வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து 20000 கோடி வந்து இதுக்காக கேபினெட் வந்து கொடுக்குறாங்க சரியா. இது என்ன ரெவல்யூஷனில் வரும்னா ப்ளூ ரெவல்யூஷன் ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க சரியா. சென்டர் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணுறாங்க, 9407, ஸ்டேட் வந்து 4880 வந்து பண்ணுறாங்க, பெனிஃபிஷரிஸோடது பார்த்தோன்னா 5763 ஓகேவா. ஸோ 5 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க சரியா, 5 வருஷத்துக்கு. அடுத்து பார்த்தோம்னா கேர்மன் ரெயின்ஹார்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு பேங்க்கோட சீஃப் எக்கனாமிஸ்ட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரியா. சீஃப் எக்கனாமிஸ்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க கேர்மன் ரெயின்ஹார்ட் சரியா. ஸோ எக்கனாமியை வந்து நம்ம கேரிங்கோடு பார்த்துக்கணும் அப்படின்னு ஆச்சுக்கோங்க சரியா. ஸோ கேரிங்கோட சரியா. ஸோ வேர்ல்டு பேங்க் சரியா. ஸோ இதுக்கு உண்டான ஒரு இவங்க என்னென்னா ஒரு புக்கோட ஆத்தராகவும் இருக்காங்களாம் சரி. திஸ் டைம் இஸ் டிஃப்ரெண்ட், 8 centuries ஆஃப் ஃபினான்ஷியல் ஃபோலி சரியா, பாலிங் ஞாபகத்துக்கிட்டாலும் சரி இல்லை போலிங் ஞாபகத்துக்கிட்டாலும் சரி சரியா. ஸோ இவங்க வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா பைன்லோப்பி கோல்டுபர்க் சரியா. ஸோ நம்ம வந்து இது ஆல்ரெடி ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதமோ படிச்சிருப்போம் சரியா. இந்த பின்லோப்பி வந்து கோல்டுபர்க் வந்து ரிசைன் பண்ணாங்க சரியா. ஸோ போயிட்டாங்க, ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு பேங்கோட அந்த எக்கனாமிஸ்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனார், ஃபைன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சோம் சரியா. ஸோ வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா வாஷிங்டன் டிசி யூஎஸ் ஓகேவா. ஸோ ரிசர்ச்சர் அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹீட் ரெசிஸ்டன்ட்னு ஒன்று வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கோரல் சரியா, ஸோ ப்ளீச்சிங்கை வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக சரியா. சிஎஸ்ஐஆர்ஓ சரியா, நமக்கு சிஎஸ்ஐஆர்னா நம்ம இந்தியா, சிஎஸ்ஐஆர்ஓனா ஆஸ்திரேலியா சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎஸ்ஐஆரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா காமன்வெல்த் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சரியா. காமன்வெல்த் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. இவங்களும் வேறு யார் பண்ணுறாங்கன்னா எய்ம்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க சரியா. எய்ம்ஸ்ன்னொன்னே நம்ம இந்தியாவில் இருக்க எய்ம்ஸ் கிடையாது, இது வந்து ஒரே ஒரு ஐ தான் இருக்குது பாருங்களேன். நமக்கு வந்து 2 ஐ இருக்கும் சரியா எய்ம்ஸில். ஸோ இங்கே ஒரே ஒரு ஐ தான், ஆஸ்திரேலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெரைன் சயின்ஸ். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து தான் இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அடுத்து ஆம்பன் புயல் சரியா. ஆம்பன் புயல் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் கிட்ட வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மெயினாக இப்போ ஹிட் ஆகிருக்கிற ஏரியன்னு பார்த்தோன்னா ஒடிசாலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் தான் சரியா, வந்து அதிகமான பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று பங்களாதேஷ்லேயும் பண்ணியிருக்கு. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹத்தியா ஐலாண்டு சரியா, ஹத்தியா ஐலாண்டு வந்து பங்களாதேஷில் சரியா. ஸோ 120 மீட்டர் பர் ஹவரில் வந்து அது போகுது. அதேமாதிரி கிலோமீட்டர் பர் ஹவர் பார்க்குறப்ப 190 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்து அது வந்து இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இதில் மெயினாக என்னென்னா, இந்த ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், ஆம்பன் புயல் வந்து இந்த நேமை சகஸ்ட் பண்ண கண்ட்ரி பேர் என்ன சரியா. ஸோ இந்த ஆம்பன் புயல்னு சொல்லி ஆம்பன் அப்படிங்கிற நேமை சகஸ்ட் பண்ண கண்ட்ரி பேர் என்ன ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க, ஆம்பன் புயலில் நேம் பண்ண கண்ட்ரி என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. சரி, இந்தியன் மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் தெரியும்ல, ஐஎம்டியோட ஹெட்டு பார்த்தோன்னா மித்துஞ்சய் முகப்பட்ரா. மித்துஞ்சய் முகப்பட்ராவுக்கு இன்னொரு பேர் என்ன, சைக்ளோன் மேன் சொல்லுவாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோம்னா வேர்ல்டு டே ஃபார் கல்ச்சரல் டைவர்சிட்டி டயலாகு டெவலப்மெண்ட் சரியா. ஸோ 2 டைலாக்கை சொல்லி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ 2 டைலாக் சொல்கிறாங்க ஒரு கல்ச்சருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை 2 கல்ச்சருக்கு சேர்த்து ஒரு டைலாகு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி சரியா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அப்புறம் இன்டர்நேஷ்னல் டீ டே பார்த்தோன்னா May 21 சரியா. ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபெமிலியரான டீ போர்ட் ஆஃப் இந்தியா சரியா. ஸோ சேர்மன் யாருன்னா பிரபாத் கமல் பெசோரோவ் சரியா. ஸோ டெப்டி சேர்மன் வந்து அருண்குமார் ரே. டைரக்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா சவுந்தரராஜன் சரியா. ஸோ இவ்வளோ படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. சேர்மன் யாருங்கிறத மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, மெயினாக ஹெட் குவார்ட்டர்ஸ் படிச்சுக்கோங்க சரியா. கொல்கட்டா சரியா, டீயில் விஷத்தை கலந்து கொள்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா.
கொல்கட்டா ஹெட் குவார்ட்டர்ஸ் சரியா, டீல விஷத்தை கலந்து கொள்றாங்க கொல்கட்டா ஓகேவா. ஸோ அப்புறம் ஆன்டி டெரரிசம் டே சரியா, ஸோ இதை ஈஸியாக நான் வச்சிடலாம் சரியா. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆன்டியை சைட் அடிக்கிறாங்கன்னு ஞாபகிச்சுக்கோங்க சரியா. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஆன்டியை சைட் அடிக்கிறாங்க சரியா, யூத் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே என்ன எது இது வந்து எதை ரெமெம்பர் பண்ணுதுன்னா, யங்கஸ்ட்டு பிரைம் மினிஸ்டரோட டெத் அனிவர்சரி யார், நம்ம ராஜீவ்காந்தி ஓகேவா. ராஜீவ்காந்தியோட டெத் அனிவர்சரியை வந்து கமரேட் பண்ணுற டே ஆன்டி டெரரிசம் டே சரியா. ஸோ பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இதோட வந்து நம்ம இந்த இந்த சிஏ வீடியோ முடிஞ்சு சரியா. ஸோ இந்த டேட்டோட இது முடிஞ்சிருச்சு சரியா, May 21 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது ஓகேவா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சரியா. அதே மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து இது வீடியோ பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ அதே மாதிரி விடாமல் டெய்லி சிஏவை டெய்லி விடாமல் படிங்க, அதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அட் த சேம் டைம் வந்து நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன், அந்த டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கூட டெலகிராம்ஸில் வந்து கேளுங்க சரியா, நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நம்ம குரூப்ஸில் ஓகேவா. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், நன்றி.